அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து மலர்விழி. ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரமும் அனுபவிக்கும் பலாபலனும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோங்க. அஸ்வினி அப்படின்னு சொன்னாலே அதோடய அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சரஸ்வதி, இன்னொன்று அதாவது அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க அதி தேவதையாக இருக்கிறதுனாலையும், இதோட யோனி அடையாளம் அப்படின்னு பார்க்குறது குதிரையின் தலை அப்படின்னு இருக்கிறதுனாலையும், இது வந்து ஒரு பாரம்பரிய புகழ் மிக்கது அப்படின்னு சொல்லாங்க. அஸ்வினில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தந்தைக்கு புகழும் செல்வாக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, தன்னுடைய பாரம்பரியம், புகழ், தன்னுடைய கௌரவம், இது சார்ந்த வாழ்க்கை முறையை இவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மருத்துவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவ நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்க காலத்தில் ஒன்று மருத்துவராக இருக்காங்க, இல்லை உணவு தொழில் செய்கிறவங்களாக இருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸசைஸ் செய்யக்கூடிய உடம்பை ஜிம்மாக பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்காங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான உணவு செய்யக்கூடியவங்களாகவும், அதே நேரத்தில் இயற்கை உணவு, ஆர்கானிக் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான உடல் சார்ந்த பராமரிப்பு சார்ந்த ஒரு தொழிலை, ஒரு துறையை இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க இருக்காங்க. இல்லை, அடுத்த கேட்டகரியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதாவது கம்ப்யூட்டர் துறையிலையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மருத்துவராக இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் உடல் சார்ந்த எக்ஸசைஸு, ஜிம் பாடி இந்த மாதிரி வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுங்க. இது அஸ்வினியோட தன்மை, பொதுத்தன்மை. இந்த மாதிரி பொதுத்தன்மை இருக்கும்போது பிறந்ததுமே குடும்பம், அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடான ஒரு கருத்து. அடுத்து, இது எந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னா, அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது மேசராசி. மேசராசியத்தில் சந்திரன் அமர்றாது. அதே நேரத்தில் அவங்க என்ன லக்னமாக இருக்காங்க அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அது எந்த பாதத்தில் இருக்குது, எத்தனாவது வயசில் இது நம்ம கவனிக்கப்படணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஏன்னு கேட்டால், அஸ்வின் நட்சத்திரத்தோட கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது தான் அஸ்வின் நட்சத்திரத்தோட கிரகமாக இருக்குங்க. அப்போ அஸ்வினியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கேது திசையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, கேது திசை ஸ்டார்ட் ஆகுது. கேது திசையிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர திசை, சுக்கரனுக்கு அடுத்து சூரியன், அடுத்து சந்திரன் வருங்க. சந்திரன் வரக்கூடிய இந்த திசையே நம்ம ரொம்பவே கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது. அது கரெக்டாக எத்தனாவது வயசில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் வந்து முழுமையாக இந்த சுக்கர திசை எடுத்துக்கும். சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் 6 வருடம். அதே நேரத்தில் இது கொஞ்சம் ஒரு 1ஆம் பாதம், அதாவது ஒவ்வொரு 7 வருடம், கேது திசை 7 வருடம், 7 வருடத்தை நம்ம வந்து பிரித்து போடும்போது ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது 7 பாதியாக பிரிக்கும் போது 3.5 வருடம், 3.5 பாதியாக பிரிக்கும் போது 1.75 வருடங்கள் ஒவ்வொரு பாதத்துக்கும் வந்து சேருங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 20, 26, 26ல் ஒன்று ரெண்டு கூட்டினோம்னா 28 வயசு. 28 வயசுலேருந்து அடுத்து 38 வயது வரையும் அவங்களுடைய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஏன் இதை ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும், நிறைய பார்த்து அடடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியலையே, அவங்களால இப்படி ஃபாலோ பண்ணாமல் இப்படி காலம் வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குதுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் தனுசு லக்கண ஜாதகம். தனுசு லக்கணத்துக்கு அவங்க தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி தான் சந்திரன். அவர் என்ன செய்கிறாருன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறாருங்க. கரெக்டாக அவங்களுடைய அதாவது நல்ல அழகாக திருமணம் பண்ணி கொடுத்து, பெண் ஜாதகம் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்க அழகாக லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்குது, நல்லா போகுது. கல்யாண திருமணமாகி 10 வருடங்கள் நல்லா தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஒரு சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க. வச்சுருக்கும்போது அங்கே நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் உருவாகுதுங்க. கடன் பிரச்சனை உருவாகி அந்த ஊரை விட்டு ஓடி 10 வருடங்கள் தலைமுறைவாக இருந்தாங்க. இதுதான் வந்து என்னால் அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த ஜாதகம் தனுசு லக்கணத்துக்கு 8 கூடியவர் சந்திரன். அவர் போய் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சந்திர திசை வருது. சந்திர திசை வந்தோடனே அவங்க ஊரை விட்டு ஓடிடுறாங்க, தலைமறைவாகி. அதுக்கப்புறம் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு சால்வாகி வாழ்கிறதுக்கான சூழ்நிலையாக இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம்.
சிம்ம லக்னத்துக்கு 12 கோடியவர் சந்திரன். 12 கோடிய சந்திரன் அவர் போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் 9ஆம் பாவத்தில் இருக்கிறாருங்க. அப்போ அவங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தான் அவங்க குடும்பமே வளருது, குடும்பம் வளருது, நல்ல டெவலப் ஆகுது, நல்ல சூழ்நிலையில் இருக்காங்க. அப்புறம் அந்த பையனுக்கு இது ஆண்ஜாதகம், அந்த பையனுக்கு திருமணம் நடக்குதுங்க. திருமணம் நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ திருமணமே சந்திரனோட திசையில் தான் நடக்குது. திருமணம் நடத்தணுமே தன்னுடைய வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, தன்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டமாகிடுது, ரொம்ப நஷ்டமாகி போய் கடைசியில் எல்லாமே கையை விட்டு போயிடுதுங்க. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பிரிவினையை கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு தன்மையை இந்த சந்திர திசையில் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்து சந்திர திசை அவங்களுடைய காலங்கள் எத்தனை, அதாவது 26 வயசில் ஸ்டார்ட் ஆகி 26 டு 36 வயது வரைக்கும் இந்த சந்திரனோட திசைகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமங்களாக மக்கள் அனுபவிக்கிறாங்க. இது கவனித்து நம்ம கையாள வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றேங்க. அதே நேரத்தில் இன்னொன்று துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு அவங்க அஸ்வினியில் போய் சந்திரன் இருக்குது. இதில் வந்து பெருசாக கெடு 10 தான் சந்திரன் வந்து துலாம் லக்னத்துக்கு 10 அவர் இருக்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதில் ஒரு நல்ல அமைப்பு அழகாக போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடுறதோ இல்லை கடன் பிரச்சனையோ நஷ்டமோ எதுவுமே வரல. ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், என்னால் தூங்க முடியல, ஒரு மாதிரி என்னுடைய எண்ணங்கள் என்னை சிதைக்கிது, அதாவது எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கிறேன், நான் சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மாதிரியான மைண்டு அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணர முடியுதுங்க. அதனால் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சந்திர திசை வரும்போது சந்திர திசை அவங்களுக்கு எந்த பாவகமாக செயல்படுது, அது எந்த கோட்பாட்டில் அவங்களுக்கு வந்து வழி நடத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அது ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கான மலர் தீர்வுகள் எடுக்கும்போது இது சரியான தேர்வாகவும் இது நல்ல ஒரு எதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாட்டை புரிந்து கொள்ளும் தன்மை தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிய வைக்கிறேங்க. அதனால் அஸ்வின் நட்சத்திரமே இப்படியா அப்படின்னு வேண்டாம். அதே அஸ்வின் நட்சத்திரம் நல்ல பாவகமாக இருந்து அவங்களுக்கு நல்ல தன்மையை கொடுக்கறதெல்லாம் இருக்குதுங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி மன உளைச்சலும் ஊரை விட்டு போகிறதும் சொத்துக்கள் கைவிட்டு போகிறதும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் இந்த அஸ்வினியில் இருக்க தான் செய்யுது. அவங்க வந்து மருத்துவத்துறையில் இருக்க தான் செய்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருக்காங்க, உடம்பு பாதுகாப்பு துறையில் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் லைனில் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் நிறைய ஜாதகங்கள் மூலியமாக பார்த்துட்ருக்கேன். அதனால் அந்த திசை எப்படி இருக்குது, அது எந்த பாவகத்துக்கு தொடர்பாகுது, அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்க, இது வந்து நம்ம எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. உங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும், இப்படி நீங்கள் கையாண்டுக்கங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணும்போது, சப்போஸ் இந்த ஊரை விட்டு போகிறதோ இல்லை சொத்துக்கள் அனைத்தும் நஷ்டமாகிறதோ இல்லை தன்னுடைய மைண்ட் அளவில் ரொம்ப ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகிறதோ இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய இந்த பதிவை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேங்க. உண்மையில் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.